நம்ம சேல வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்கைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பிஸ்மியில் மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்குள்ள அந்த பாலிங் பட்டன் கிளிக் பதீஃப்ட் ஆப்ஷன் சரி சரிங்க வீடியோக்குள்ள போலாம் குஜராத் மாநிலம் சூரத்தை சேர்ந்த நாற்பத்தெட்டு வயதான நபர் தனது மகனுக்கு பெண் பார்த்து நிச்சயம் செய்திருந்தார் அந்த பெண்ணின் தாயார் வேறு யாரும் அல்ல மாப்பிள்ளையின் அப்பாவுடைய சிறு வயது காதலி இளம் வயதில் இவரது காதலுக்கு இரு வீட்டுகளிலும் எதிர்ப்பு இருந்ததால் இருவருமே கல்யாணம் செய்து கொள்ள முடியாமல் ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரிந்து போனார்கள் அவர்களுக்கு வேறு நபர்களுடன் திருமணமும் நடந்தது இருந்தாலும் இரண்டும் மனசார பிரியவில்லை உள்ளுக்குள் காதலை கள்ளத்தனமாக செய்துவிட்டு வளர்ந்து கொண்டு இருந்தனர் இந்நிலையில் தான் தங்களது பிள்ளைகளுக்கு நிச்சயம் செய்தனர் இந்த சமயத்தில் பழைய காதல் வந்து மனசை பிராண்ட இருவருமே கல்யாணத்துக்கு முன்னாடியே ஓடி போய் விட்டனர் இரு குடும்பமும் அதிர்ந்து போனது நிலை குறைந்து போன குடும்பத்தினர் கல்யாணத்தை ரத்தம் செய்தனர் இரு குடும்பங்களுமே நிம்மதி இல்லாமலும் அவமானத்திலும் கூனை போனார் இந்நிலையில் தான் இந்த கள்ளக்காதல் ஜோடி தற்போது வீடு திரும்பியுள்ளார்களாம் இரு குடும்பத்தினரும் அவர்களிடம் தற்போது இறுக்கமாக உள்ளாராம் இது குறித்து அந்த பெண்ணின் கணவர் முகுல் கூறுகையில் அவரை ஏற்க நான் விரும்பவில்லை உண்மையிலேயே திருந்தி வருவதாக அவர் கூறினால் ஓடி போன உடனேயே வந்திருக்க வேண்டும் ஆனால் பல நாட்கள் கழித்து சாவகாசமாக அவர் வந்துள்ளார் இன்னொரு ஆணுடன் பல நாட்கள் தங்கிவிட்டு வந்தவளை நான் ஏற்க முடியாது என்று கூறிவிட்டார் அந்த பெண்ணின் முன்னாள் காதலரை அவரது குடும்பத்தினர் அரைகுறையாக ஏற்றுக்கொண்டுள்ளனர் அவரோ தனது முன்னாள் காதலிக்கு தன்னால் ஏற்பட்ட சிக்கலுக்காக வருத்தம் தெரிவித்துள்ளார் அதே சமயம் தன்னால் தனது முன்னாள் காதலிக்கு அவரது வீட்டில் வேதனை ஏற்பட்டால் அதை தன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்றும் கூறியுள்ளார் இருவரும் திரும்பி வந்து விட்டாலும் கூட பெரும் மனப்புழக்கத்திலும் உள்ளாராம் இயல்பாக இருக்க முடியவில்லையாம் அதிலும் அந்த பெண் தான் மிகப்பெரிய மன அழுத்தத்தில் உள்ளாராம் அவரை சகஜ நிலைக்கு கொண்டு வர உறவினர்களும் முயல்கிறார்களாம் ஆனால் கணவரோ தன்னை நிராகரித்து விட்டதால் அவர் பெரும் வருத்தத்தில் உள்ளாராம் இந்நிலையில் தான் நேற்று காதலர் தினம் என்பதால் அவர்களை பற்றி குஜராத் மீடியாக்கள் செய்தி போட்டு கொண்டுள்ளன இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி